ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களை பார்த்து கொண்டு இருப்பது பெட்ரோல் யூடியூப் சேனல். நான் உங்கள் நேமத் முகமது. வெறுப்பு அரசியலின் அடுத்த கட்ட பரிமாணத்தை பாருங்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் தினேஷ்குமார் குஷ்வாகா என்பவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறார். அவர் ஒரு தாடி வைத்த முதியவரை பார்த்து நீ முஸ்லீமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த தாடி வைத்த முதியவருக்கு அமினீஷியா என்ற மறதி நோய் ஏற்பட்டிருக்கிறது. அவரால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. அவர் அவருடைய பெயரையும் மறந்திருக்கிறார். அவர் அமைதியாக இருந்திருக்கிறார். அந்த முதியவர் முஸ்லீமை போன்ற ஒரு தோற்றத்தில் இருந்திருக்கிறார். அதனால் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறார், உன்னுடைய பெயர் முகம்மதா முகம்மதா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் சரியான பதில் சொல்லாதனால் அவரை அடித்தே கொண்டிருக்கிறார் இந்த தினேஷ்குமார் குஷ்வாகா என்ற பாசிச பாஜகவின் மாவட்ட தலைவர். இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்று முஸ்லீம்கள் அடித்து கொள்வாங்க, மாட்டுக்கறி விற்பனை செய்தார் அப்படின்னு சொல்லலாம் அடித்து கொண்டிருக்காங்க. அகலாக் என்ற முதியவர் ஃப்ரிட்ஜில் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி அடித்து கொண்டாங்க. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அது ஆட்டுக்கறி தான், இருந்தாலும் கூட அவர் மாட்டுக்கறி வச்சுருந்தார் அப்படின்ட்டு ஒரு காரணம் சொல்லி அவரை உத்தரப்பிரதேசமாக அகலாக் என்ற ஒரு முதியவர் அடித்தே கொண்டாங்க. இப்போ என்னென்னா முஸ்லீம் என்ற தோற்றத்தில் இருந்தாலே நீ முஸ்லீமா முஸ்லீமானு கேட்டு கேட்டு அடித்து கொள்கிற ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்காங்க. வெறுப்பு அரசியலின் அடுத்த லெவல் வீரியமாகிட்டு இருப்பார். வட மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் இப்படி, உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற கவுபெல்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களில் இப்படித்தான் மதவெறி உச்சம் தொட்டுக்கொண்டிருக்கிறது. சொல்ல மாட்டேன், அவர் யாரை அடித்து கொன்றாரோ, நீ முகம்மதா முகம்மதா என்று பெயரை கேட்டு அடித்து கொன்றாரோ அந்த நபர் உண்மையிலே ஒரு முஸ்லீம் அல்ல. அவருடைய பெயர் பன்வாரிலால் ஜெயின். அவர் முஸ்லீம் போன்ற தோற்றத்தில் கொஞ்சம் தாடி வைத்திருந்ததால் அவரை சந்தேகப்பட்டு நீ முஸ்லீமா முஸ்லீமா என்று கேட்டே அவரை அடித்து கொண்டிருக்கிறார். அந்த வயதான மனிதருக்கும் அமினிஷியா நோய் இருப்பதால் அவரால் உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் அமைதி காத்ததால் அவர் இப்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் என்னவெல்லாம் எப்படிப்பட்ட கொலைவெறி தாண்டவங்களை எல்லாம் மதவெறி மாக்கான்களின் ருத்ர தாண்டவத்தை எல்லாம் பார்க்க போகிறோம் என்று தெரியவில்லை. 2007 குஜராத்தில் நடந்த இனப்படுகொலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதுவே இன்னும் மறக்கவில்லை. அதற்கு முன்பாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சமயத்தில் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலவரங்களால் கொல்லப்பட்டார்கள். மதவெறி என்பது ஒரு நாட்டை பிடித்து விட்டால் அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்பில்லை. ஆனால் இப்படிப்பட்ட மதவெறி மாக்கான்களின் செயல்களுக்கு கண்டித்து ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக யாரும் வாய்த்திலிருந்து பேச மறுக்கிறார்கள். இது இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. மதவெறி என்பது இந்திய திருநாட்டை நாசம் செய்யாமல் விடாது போல் இருக்கிறது. நாம் இப்பொழுது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டோம். ஆனால் நம்முடைய அடுத்த சமுதாய சந்ததிகளை வருங்கால சந்ததிகளை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் எப்படி வாழப்போகிறார்கள், இவர்களால் வாழ முடியுமா என்று ஒரு அச்சம் நிலவுகிறது. எப்படி இலங்கையில் ஒரு அரசியல்வாதிகள் ஏற்படுத்தி பிரிவினைகள் எல்லாம் உடைத்தெறிந்து தமிழ் இந்துக்களும் தமிழ் முஸ்லீம்களும் பௌத்த மதத்தினரும் ஓரணியில் திரண்டு நாங்கள் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் என்று எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்று ஓரணியில் கைகோர்த்து நிற்கிறார்களோ அதே போன்ற ஒரு நிலை இந்தியாவில் ஏற்பட்டு இந்த ஆட்சியாளர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டுமே இந்தியாவில் ஜனநாயகம் மதநிலக்கம் காக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டுமே வருங்காலத்தில் இந்தியா மக்கள் வாழக்கூடிய தகுதி படைத்த ஒரு நாடாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும்.